வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வாராந்தம் கேள்வி பதில் அறிக்கை வெளியிட்டு வருகிறார். இதற்கமைய கட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பதில்லை என வடமாகாண முதலமைச்சரிடம் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தன்னை பொறுத்தவரையில் தனக்கென்று கட்சி ஒன்றில்லை. தன்னுடைய ஒத்த கருத்துடையவர்கள் தமிழ் மக்கள் பேரவை என்ற நாமத்துடன் ஒரு மக்கள் இயக்கமாக பரிணமித்துள்ளார்கள். தான் எந்த கட்சியையும் நாடிச் செல்லவில்லை. எந்த கட்சியையும் தன்னை தமது கூட்டங்களுக்கு அழைத்து வரவும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தவறுழைக்கும் கட்சி தலைமை பீடம் தங்களை சரியான வழிக்கு மாற்றாமல் தன்னை குறை கூறுவது விசித்திரமாக இருக்கிறது. இதனால் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி எந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து வாக்கு கேட்கப் போகிறது என்பதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கட்சி தலைமைத்துவத்திடம் சில கேள்விகளை மக்கள் கேட்க முடியும். அதாவது, எமக்கு ஒன்றை கூறி அதற்கு மாறாக அரசாங்கத்துடன் நீங்கள் நடந்து கொள்ளும் நடவடிக்கையின் பின்னணி என்ன, நெருக்குதல்கள் காரணமெனின் யாரால் ஏற்படுத்தப்பட்ட நெருக்குதல்கள் என்று மக்கள் கேள்விகளை கேட்க முடியும். அதை விட்டுவிட்டு நாம் தான் தலைமை, நாம் தான் முடிவெடுத்து விட்டோம், அது வழி நடவுங்கள் அல்லது சீட்டுமில்லை சிறப்புமில்லை என்று கூறுவது ஜனநாயகமாகாது. அவ்வாறான நடவடிக்கைகள் தமிழ் மக்களின் நலஞ்சாராது. ஆகவே தமிழரசு கட்சியின் தலைமைத்துவத்துக்கு நான் கூறும் பதில் பல தடவைகள் சிறை சென்ற போதும் நீங்கள் கொண்டிருந்த உறுதியான கொள்கைகளில் இருந்து நீங்கள் வலுவிவிட்டீர்களா? ஏன் பிறழ்வான கொள்கைகளுக்கு என்னை பணியச் செய்வதில் உங்களுக்கென்ன லாபம்? உங்கள் கொள்கைகளை பழையபடி உறுதியாக எடுத்தியம்பி நிலையான தமிழரசு கட்சி கொள்கைகளுக்கு நீங்கள் இன்னமும் விசுவாசமாக இருக்கிறீர்கள் என்று பகிரங்கமாக அறிவியுங்கள். இடைக்கால அறிக்கையின் போதாமை பற்றி பிரஸ்தாபியுங்கள். எவ்வெவற்றை நீங்கள் அரசியல் ரீதியாக பெற வேண்டும் என்பதை பகிரங்கமாக அறிவியுங்கள். அவை கட்சியின் 2013 தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு ஏற்புடையதாக இருந்தால்தான் கட்சி கூறுவதற்கு கட்டுப்படுவேன் என முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.